Dear 11th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது challenge for centum model test 4. இன்னைக்கு part 2, 2 mark questions பார்க்க போறோம். Already model test 1, model test 2, model test 3 முடிச்சோம். அதுல 1 mark, 2 mark, 3 mark, 5 mark முடிச்சிட்டு வரோம். பப்ளிக் எக்ஸாம்ல எப்படி சென்டம் எடுக்கணும்னு சொல்லிட்டு புக் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி நிற்கிறோம். கிட்டத்தட்ட செகண்ட் வால்யூம் ஃபர்ஸ்ட் வால்யூம் சேர்த்து 12 சாப்டர்ஸையும் எவ்வளவு மெட்டிகுலஸா எவ்வளவு கிளீனா ரிவைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணி வரும். இப்போ சேலஞ்ச் டெஸ்ட் இதுன்றதுனால கண்டிப்பாக சேலஞ்ச் என்றால் சவால், எல்லா சம்மும் தெரிஞ்சாகணும். நான் கொடுத்துருக்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற சம்ஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நான் பார்ட் டூல கொடுத்துருக்கிறது உங்களுக்கு 7 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த 7 கொஸ்டின்ஸும் ரொம்ப ஹேண்ட் பிக்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இதுக்கு பின்னாடி அதோட வீடியோஸ் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. நீங்க PDF டவுன்லோட் யூஸ் பண்ணி அதை WPS யூஸ் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணீங்க, அந்தந்த கொஸ்டின்ஸை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்தந்த வீடியோஸ் ஓப்பன் ஆகும். அந்தந்த வீடியோஸை ஒரு ரஃப் நோட்ல போட்டு பாத்துருங்க. எல்லா சம்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. 2 mark தனியா, 3 mark தனியா, 5 mark தனியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வச்சுக்கிட்டே வாங்க. பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பாருங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற சம்ஸும் நம்ம நோட்ல இருக்கிற சம்ஸும் மேக்ஸிமம் மேட்ச் ஆகும் பாருங்க. அப்படி மேட்ச் ஆயிட்டாலே கண்டிப்பா 7 சம்ஸ் உங்களால கிளீனா எக்ஸாம்ல போட முடியும். அப்போ இதுல நான் கொடுத்துருக்க சம்ஸ் எல்லாமே மிக மிக முக்கியமான சம்ஸ். இந்த 7 சம்ஸ் எல்லாமே 2 mark சம்ஸ். இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஒவ்வொரு சம்முக்கு பின்னாடியும் அது வீடியோஸ் இருக்கும். சார், சில சமயத்துல எனக்கு WPS ஆஃபீஸ் ஓபன் ஆக மாட்டேது, PDF ஓபன் ஆக மாட்டேது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதோட லிங்க்ஸும் கொடுத்துருப்பேன். நான் அந்த லிங்க்ஸ் நீங்க ப்ரெஸ் பண்ணி அந்தந்த சம் நம்பருக்கு நேராக லிங்க் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்தந்த வீடியோஸ் ஓபன் ஆகும். சார், நான் மாடல் டெஸ்ட் 1, 2, 3 எதுவுமே அட்டன் பண்ணவே இல்லை சார், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா மாடல் டெஸ்ட் 1 mark, 2 mark, 3 mark, 5 mark அதே மாதிரி 2, 3 எல்லா டெஸ்டோடைய 1 mark, 2 mark, 3 mark, 5 marks இருக்கும். எல்லாமே ஃப்ரீயா இருக்கிறப்ப ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. அப்போ கண்டிப்பாக இந்த சேலஞ்ச் ஃபார் சென்டம் சீரீஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா புக்ல மேக்சிமம் கொஸ்டின்ஸ் தெரியாம, உங்களுக்கு தெரியாமையே, கஷ்டம் தெரியாமையே, என்னைக்கு ரிவிஷன் பண்ணோம், எப்படி ரிவிஷன் பண்ணணும் தெரியாமையே கண்டிப்பாக உங்களோட போர்ஷன்ஸ் முடிக்க முடியும். இதை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பா வரப்போற பப்ளிக் எக்ஸாம்லயும் சரி, உங்களுக்கு டிசம்பர் மாசமோ அல்லது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நடக்க போற ஸ்கூல் எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் என்று வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.